Welcome to View with Moosa. இன்னைக்கு நம்ம என்ன business பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தூர் தால் பிசினஸ்ங்க. துவரம்பருப்பு வியாபாரம், மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது ரீசேல் business அப்படினே சொல்லலாங்க. வாங்கி அப்படி நம்ம விற்க போறோம். எந்த ஒரு manufacturing டென்ஷன் இல்லாம. சோ full வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாம சொல்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த business பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் அப்படின்றது நம்ம துவரம்பருப்பு தான் பார்த்தோம். இந்த துவரம்பருப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம உணவுப் பொருட்களில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. ஸோ சாம்பார் வைக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த துவரம்பருப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. கொலஸ்ட்ரால் வந்து சுத்தமாக கிடையாது. சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குதுங்க. ஸோ ப்ரோட்டீன் அதாவது குழந்தைகள்லாம் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் வளர்ச்சி தேவையோ கண்டிப்பாக வந்து அவங்கெல்லாம் வந்து துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல மருத்துவ குணம். நம்ம முன்னோர்கள் சாதாரண ஆட்களுங்க ஒரு நல்ல விஷயங்களை தான் உணவுப் பொருளில் இதாக இருந்திருக்காங்க. அதில் வந்து பருப்பு வகையில் ஒரு அற்புதமான ஒரு பருப்புனா அது துவரம்பருப்பு தாங்க. ஸோ இந்த துவரம்பருப்பை பற்றி தான் பிஸ்னஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துவரம்பருப்பு வந்து நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தம் 3 வகையான பிஸ்னஸ்கள் நம்ம பண்ணலாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்சேலுங்க. நம்ம ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து அப்படி நம்ம டைரெக்டாகவே நம்ம வந்து ரீசேல் பண்ணி பெரிய வியாபாரிகளுக்கு மாற்றலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செமி ஹோல்சேலுங்க. நம்ம வாங்கிட்டு வந்து சில கடைகள், அந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டு, அந்த மாதிரி மளிகை கடை, இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம தரலாம். மூன்றாவது விஷயம் என்ன சொன்னால் நம்மளே டைரெக்டாக ரீட்டெயிலாக சேல் பண்ணலாங்க. இந்த 3 விஷயத்தில் வந்து இந்த துவரம்பருப்பை வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்ணலாங்க. இந்த துவரம்பருப்புடைய செல்ஃப் லைஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 மாதங்கள் அப்படின்றது வந்து அது வாட்டுக்கு எந்த இதுவுமே இல்லாமல் வண்டுகிட்டு கரெக்டான பாதுகாப்பான முறையில் வச்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக 2 மாதங்கள் வரைக்கும் இருக்கும். நிச்சயமாக நம்ம 2 மாதம் வரைக்கும்லாம் வாங்கி வச்சு ஸ்டாக் வைக்க போகிறது, வாங்க போகிறோம், விற்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா டப்பா அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுட்டாங்கன்னா அது வந்து வருஷக்கணக்கு கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை இதோடைய செல்ஃப் லைஃப் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, ரைட்டு. இந்த துவரம்பருப்பை நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கெல்லாம் விளையுது சொன்னால் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் விளையுதுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நமக்கு ரெகுலராக கிடைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மத்திய பிரதேசத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த துவரம்பருப்புனே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது இந்தியா லெவலில். அது எங்கே அப்படின்றது பார்த்திங்கன்னு சொன்னால் சேகூர் டிஸ்ட்ரிக்ட்டு நசுருல்லா கஞ்ச் அப்படின்ற இடத்துல வந்து மார்க்கெட் நடக்குதுங்க. ஸோ அங்கே நம்ம போனோம்னு சொன்னால் இந்தியாவிலே மற்ற இடத்த காட்டியும் மிக மலிவான விலையில் நமக்கு கிடைக்குது. அந்த ஏரியா போயிட்டால் நம்மளால் முடிஞ்சால் டைரெக்டாக விவசாயியே பார்த்து வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே வந்து ஏலம் அந்த கமிஷன்ஸ் கடை இருக்கும். அந்த இடத்துல நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம வந்து இந்த துவரம்பருப்பை வந்து நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கலாங்க. கொள்முதல் நம்ம பண்ணிக்கலாம். சரி. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நார்மலான ஒரு ரேட்டு என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹோல்சேலில் இப்போ வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு, அப்படி இல்லை ஒரு இவர் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு, அவங்கெல்லாம் போய் ஹோல்சேலில் அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க ஷாப்பில் வைக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ரேட்டுக்கு கிடைக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 100 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து நல்ல பருப்பாக அவங்களுக்கு கிடைக்குதுங்க. 100 rupees அப்படின்ற ரேஞ்சில் கிடைக்கிது. சில சமயம் 110 கூட வரலாம். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 90 கூட வரலாம். இதுதான் அவங்களுடையது. அப்படி தான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக அங்கே போய் இந்த துவரம்பருப்பை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன ரேட்டுக்கு கிடைக்கும்னா 70 rupeesக்கு வந்து அற்புதமாக நமக்கு வந்து கிடைக்குதுங்க. 70 ரூபாய்க்கு, அதாவது 40 ரூபாயில் ஆரம்பித்து 70 ரூபா வரைக்கும் கிடைக்குது. 40 ரூபா அப்படின்றது வந்து கொஞ்சம் தரமில்லாத குவாலிட்டி, மினிமம் குவாலிட்டி சொல்லுவாங்க. ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கெலாம் ஒரு மீடியம் குவாலிட்டி. ஸோ 70 ரூபாய்க்கெலாம் வாங்கணும்னு சொன்னால் சூப்பர் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஒரு நம்பர் 9 தரமான பருப்பு அப்படின்றது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபாய்க்குள்ள நான் வந்து ரொம்ப பெஸ்ட் கேஸே போட்டிருக்கேன். ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக அங்கே போகிறோம். நிச்சயமாக வந்து இதோட தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் விசிட் பண்ணணும். அங்கே இருக்கிற வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஒன்று வியாபாரத்தை வாங்குறீங்களா அல்லது கமிஷன் ஏஜென்ட்ஸில் வாங்குறீங்களா அப்படின்றத பார்த்துட்டு 70 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய கொள்முதல் விலையை வந்து 1 கிலோவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிடணும். சரிங்களா? சரி, ரைட்டு. ஸோ அங்கே நம்ம இவ்வளோ தூரம் நம்ம போகிறோமே, அங்கே நம்ம இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம், போனால் சும்மா கம்மியாக வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க. இந்த வியாபாரத்தை வந்து நிச்சயமாக வந்து பொருளாதாரம் உள்ளவங்க தான் பண்ண முடியும். நான் 50,000 வச்சுருக்கேன், நான் துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்து விற்கிறேன்னா அது உங்களுடைய திறமை. பட் இதுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 10 டன்னாச்சும் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் தான் இந்த விஷயத்தை பண்ணணுங்க. அப்போ 10 டன் ஒரு வாரத்துக்கு நம்ம பண்ணணும் அப்படி சொன்னால் நமக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் ஸோ அடக்க விலை நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் எல்லாமே செஞ்சு நீங்கள் வந்து ஒரு 75 ரூபா மேக்ஸிமம் அந்த டிரான்ஸ்போர்ட்டு அங்கே ஏற்றுற கூலி இங்கே ஏற்றுற கூலி எல்லாமே கொண்டு போய் ஒரு 75 ரூபாய்க்குள்ளே நல்ல ஒரு பருப்பு உங்களால் வாங்க முடிஞ்சு அப்படி சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிலோ அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால் 7,50,000 ரூபா வருது. ஸோ 7,50,000 ரூபாயில் உங்கள் இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு இந்த துவரம் பருப்பு அப்படின்றது வந்து வந்துடும். சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ வந்து எனக்கு என்னப்பா நான் 7,50,000 ரூபா 7,50,000 ரூபா என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொன்னால் இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு செல்ஃப் லைஃப்பில் ஒரு கெட்டு போகாத ஒரு பொருள். உங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸுகளை சேர்த்துக்கிட்டு இந்த தொழிலை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ 2-3 பேர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஆளுக்கு 1,50,000 ரூபா 2,00,000 ரூபா போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு ஆயிடும். அப்படி இல்லை என்கிட்ட பொருளாதாரம் இருக்குன்னா நீங்கள் தனியாளாகவே நீங்கள் பண்ணலாம். சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த 7,50,000 ரூபா நமக்கு வந்து அடக்கம் இங்கே வந்துடுது. ஸோ இதை வந்து எங்கே நம்ம வியாபாரம் பண்ணலாம், என்ன ரேட்டுக்கு வியாபாரம் பண்ணலாம், நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்திங்க சொன்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சில்லறை வியாபாரத்தை நான் சொல்லிடுறேன். சில்லறை வியாபாரம் அப்படின்றது வந்து நீங்களே டைரெக்டாக கடைகளை நீங்கள் பார்க்குறது ஒன்லி ஹோட்டல்ஸ் அண்ட் வீடு. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பார்த்திங்க சொன்னால் நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 160 ரூபா ரேஞ்சுக்கு விற்கிறாங்க. 140 ரூபாலேருந்து 160 ரூபா 170 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அடக்கம் அப்படின்றது வந்து 75 ரூபா. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் விற்றுங்கன்னு சொன்னால் சில்லறை வியாபாரம் டைரெக்டாக நீங்கள் விற்றுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 50%. அதாவது நீங்கள் பார்க்குற வியாபாரத்தில் இப்போ நீங்கள் வந்து 7,50,000 ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா 7,00,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த 100% அப்படின்றது வந்துடும். இது வந்து சில்லறை வியாபாரம், டைரக்ட் வியாபாரம். உங்களுக்கு திறமை இருந்தால் இந்த மாதிரி விற்கலாம். ஸோ இந்த சில்லறை வியாபாரத்தை நீங்கள் வந்து ஹோட்டல், நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் நான் உங்களுக்கு டைரெக்டாக நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஒரு 10 ரூபா குறைச்சிக்கோங்க. 50% அப்படி 100 நீங்கள் வந்து 7,00,000 ரூபான்றதை ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சா கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாபத்தை நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டுங்க, டைரெக்ட் சேலில் நீங்கள் இறங்குறது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுங்க. அப்படி நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க. சரிங்களா? 75 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க. 75 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு வியாபாரிகிட்ட நீங்கள் வந்து என்ன செய்யறீங்க சொன்னால் 5 ரூபா ஒரு கிலோவுக்கு லாபம் வச்சு 5 ரூபா ஒரு கிலோவுக்கு லாபம் வச்சு நீங்கள் விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு லோடுக்கு வந்து 50,000 ரூபா அப்படின்னு வந்துடும். அப்படியே நீங்கள் இறக்குறீங்க. அப்படியே நீங்கள் இன்னொரு வியாபாரிகிட்ட 5 ரூபா லாபம் வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி கொடுத்துருங்க. இது வந்து அப்படியே டைரக்ட் சேலு, ஹோல்சேல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரி, செமி ஹோல்சேல் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நம்ம வாங்கிட்டு வந்து இதை வந்து வந்து பார்த்திங்க சொன்னால் சூப்பர் மார்க்கெட். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 சூப்பர் மார்க்கெட் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க. 10 சூப்பர் மார்க்கெட் ஒரு 10 மளிகை கடை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் அவங்களுக்கு இப்போ வந்து 160 ரூபா நீங்கள் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய அடக்கம் அப்படின்றது வந்து 75. நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் ஒரு 20 ரூபீஸ் லாபம் வச்சு 95க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. இடத்துக்கு இடம் மாறுபடும். சரிங்களா? இடத்துக்கு இடம் மாறுபடும். அப்படி இல்லை நம்ம ஹோல்சேலில் வந்து என்னப்பா ஒரு இதுக்கு நீங்கள் வந்து 20 ரூபா கிடைக்கல அப்படின்னா கூட 10 ரூபா வைங்களேன். 85 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தா கூட அவன் வந்து அடுத்தவங்ககிட்ட 100 ரூபா வாங்குறவன் உங்களுக்கு 85 ரூபான்னு தரும்போது நிச்சயமாக வந்து மினிமம் வந்து ஒரு டன் அப்படின்றத வாங்கிக்குவான். ஸோ ஒரு டன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோ. இந்த 1000 கிலோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 சூப்பர் மார்க்கெட் போய் பார்த்தோம் சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் குறைஞ்சபட்சம் 100 கிலோ 50 கிலோலேருந்து 100 கிலோ துவரம் பருப்பு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ரொட்டேஷன் பண்ணி அப்படி விற்றுக்குவாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா கிடைக்கும். சரிங்களா? 10 ரூபாய்னே வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நம்ம சொன்னால் சில்லறை வியாபாரம் டைரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் விற்கிற ரூபாயிலேருந்து ஒரு 100% 90%. ஸோ 10 ரூபாய்க்கு விற்றிங்கன்னா 10 ரூபாயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 8 ரூபாயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 7 ரூபாயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது ஃபஸ்ட்டு. இரண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அப்படியே டைரெக்ட் சேலு 5 ரூபா லாபம் நீங்கள் வைக்கலாம். மூன்றாவது சேல் வந்து பார்த்திங்கன்னா செமி ஹோல்சேலு. நீங்கள் வந்து செல்லிங் பாயிண்ட் என்னென்னா மளிகை கடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இது சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பருப்பு சாம்பார் பொடி தயார் பண்ணுவாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரியான மில்கள், சாம்பார் பொடி தயார் பண்ணுற இடங்கள், மசாலா பொடிகள் தயார் பண்ணுறதுக்கு இந்த துவரம் பருப்பு ஆட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு செமி ஹோல்சேலாக அவங்களுக்கு ஒரு ரேட்டில் நீங்கள் வச்சு ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் லாபம் தர மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படி நீங்கள் இறக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் ஒரு 10 ரூபா நமக்கு லாபம் வரும். அதை அப்படி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு நீங்கள் பண்ணுறதை பொறுத்து ஒரு ஒன் வீக்கு ஒரு லோடு நீங்கள் அழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீட்டெயில்னால் என்ன லாபம் கிடைக்கும், ஹோல்சேல்னால் என்ன லாபம் கிடைக்கும், செமி ஹோல்சேல்னால் என்ன லாபம் கிடைக்கின்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டே சொன்னால் நிச்சயமாக இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஸோ பிகினரு காசு இல்லாதவங்க பண்ண முடியுமானா, எனக்கு கண்டிப்பாக இவ்வளோ பொருளாதாரம் போட்டு கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்து இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தொழிலை வாங்கி வச்சு நின்று விளையாடலாங்க, நின்று விளையாடலாம். தரமான பருப்பு கிடைக்கிது, டைரெக்டாக நம்ம போய் வாங்குகிறோம். நிச்சயமாக வந்து நின்று விளையாடக்கூடிய ஒரு பொருள், நல்லா லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. ஸோ ஓரளவுக்கு கம்ப்ளீட்டான விஷயம் சொல்லிட்டேன். இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சரிங்களா, இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன் பண்ணி யார் வேணாலும் பண்ணலாம். இதை வந்து ஃபுல் டைமாக தேவைப்படுறவங்க ஃபுல் டைமாக பண்ணலாம், பார்ட் டைமாக தேவைப்படுறவங்க பார்ட் டைமாகவும் பண்ணலாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் சொன்ன இந்த கணக்கு வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதையும் பார்த்துக்கங்க. நீங்களும் மார்க்கெட்டில் ஒரு சர்வே எடுங்க, சரிங்களா. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க, எல்லாமே அதிகமான காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வாங்குறாங்க, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால 10 டன்னு வாங்க முடியாது. ஆனால் நம்ம 10 டன்னு வாங்கி 10 பேருக்கு ஒரு டன்னாக பிரித்து கொடுத்தோம்னா நிச்சயமாக இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும். ஸோ இது நம்ம ஓனாக ஐடியா பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு லாபகரமானது. நீங்களும் ஒரு மார்க்கெட் சர்வே எடுத்து இந்த பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு சரியாக வரும்னா, சரிங்களா. ஸோ எல்லா பிஸ்னஸுமே எல்லாத்துக்குமே சரி வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இதாகுது, அது வந்து பொய்யா சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு என்றைக்குமே வந்து ஒரு தொழில் தோக்குறது இல்லைங்க. காயலாங்கடை வச்சவர் இன்றைக்கி வந்து 4 வீடு வச்சுருக்காரு, பெட்டி கடை வச்சவர் 4 வீடு வச்சுருக்காரு, ஹோட்டல் வச்சுருக்கவர் 4 வீடு வச்சுருக்காரு. ஸோ தொழில் வந்து என்றைக்குமே தோக்காது. தொழில் செய்கிறவங்க தான் சரியாக செய்யாமல் தோப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது காமெடியாக தான் இருக்கும். ஸோ காதலர்கள் தான் தோப்பாங்களுடைய, காதல் தோக்காது, காதல் புனிதமானது அப்படின்ற மாதிரி தொழில் வந்து என்றைக்குமே தோற்றது இல்லைங்க. எல்லா தொழிலையும் ஜெயிச்சவங்க இருக்காங்க. அந்த தொழில் செய்கிறவங்க தான் வந்து அதை சரியாக செய்ய தெரியாமல் இப்படி விதண்டாவாதமாக பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றி அப்படின்றது யாருக்கு வேணாலும் கிடைக்குங்க. நீங்கள் பண்ணாலும் கடின உழைப்பு வச்சா உங்களுக்கும் கிடைக்கும், நான் பண்ணி கடின உழைப்பு வச்சாலும் எனக்கும் கிடைக்கும். ஸோ யார் கடின உழைப்பு பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக வெற்றி அப்படின்றது உறுதி. ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணிட்டு இது கரெக்டான பிஸ்னஸாக தான் கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள். இல்லை உங்கள் நண்பர்கள் யாராச்சும் ஏதாச்சும் பொருளாதாரம் தந்து உதவுனாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக வச்சுக்கிட்டு, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக வச்சுக்கிட்டு இந்த லாபங்களை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணாமல் போகாதீங்க, லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் View with Moosa.